இதில் வந்து முக்கியமான பிரிவு வந்து ஷெல்ஸு. இந்த ஷெல்ஸ் என்ன பார்க்க போறீங்க, நமக்கு எல்லாம் சேர்ந்த சங்குகள். சங்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆழமான கடல் பகுதிகளில் கிடைக்கும். சில சங்குகள் வந்து ஆறு மாதிரி உள்ள நீர்நிலைகளையும் கிடைக்கும். இந்த சங்குகளில் வந்து பல வகைகள் உண்டு. ஆனால் இப்போ முக்கியமாக இதில் இதை சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த சங்கை வச்சு பல பேர் வந்து ஒரு தவறான மனிதர்கள் கையில் போய் அது ஒரு ஏமாத்திரம் வந்து ஒரு பெரிய வலைப்பின்னல்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு, நம்ம ஊர்லேயே நடந்துகிட்ருக்கு. அதுக்குண்டான அவேர்னஸ் போஸ்ட் தான் உண்டு. முதல்ல நம்ம பார்க்க போனால் வலம்புரி சங்கு. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நம்ம சமயம் சார்ந்த விஷயங்களை சொல்லும்போது நம்ம உடனே விழுந்துருவோம். அதுவும் வலம்புரி சங்கு, அது இருந்தால் நமக்கு விசேஷமாக செல்வம் கொட்டும்னா நம்ம அதில் விழுந்துருவோம். இது முதலாவது வலம்புரி சங்குனா என்ன அப்படின்றத பார்ப்போம். இதில் நீங்கள் பார்க்குறீங்க, இது சங்கு, இது வந்து இடம்புரி சங்கு. இடம்புரினா என்னென்னா, இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த வாய்ப்பகுதி இடது கை பக்கம் இருக்கும், அது வந்து இடம்புரி சங்கு. வலம்புரி சங்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வைக்கும் பட்சத்தில் இந்த வாய்ப்பகுதி வலதுகை பக்கமாக இருக்கும். இந்த வலதுகை பக்கமாக இருக்கிறது தான் வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கில் வந்து உலகம் எங்கும் வந்து கிடைக்கக்கூடியது. ஆனால் கொஞ்சம் அரிய வகை சங்கு. இந்த அரிய வகை சங்கில் வந்து இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. ஆப்பிரிக்கன், சவுத் ஆப்ரிக்கா, ஆஸ்திரேலியன், நியூசிலாண்டு, அப்புறம் கேனடா, இந்த மாதிரி பகுதிகள்லேயும் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து எப்படின்னா, இந்த வலம்புரி சங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க காமிச்சு சைஸ் வாரியாக, கிராம் வாரியாக, லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் வந்து இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கண்டு நீங்கள் தயவுசெய்து ஏமாற வேண்டாம். உங்களுடைய அந்த மாதிரி விஷயங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு விளக்கங்கள் கட்டாயமாக கொடுக்கப்படும். இதில் சாதாரணமாக நம்ம பார்க்க போனீங்கன்னா சின்ன சைஸ் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இதை விட கொஞ்சம் பெருசுனா ஒரு 2000, 3000, 4000, 5000, அதிகப்படியாக அதோட விலை வந்து ஒரு 5000 ரூபா இருக்கும். இப்போ வந்து லட்சங்கள் கோடிகளில் பல பேர் பல இடத்துல வந்து ஏமாத்துறதா தகவல் வந்தது. நம்ம கண்கூடாக இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. யூடியூப்லேயே வந்து பல தவறான கையில் போகிறதுனால இது ஒரு பெரிய சிக்கலாக இப்போ மாறிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வலம்புரி சங்கை தாண்டி நந்தி சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரணமாக நம்மளுடைய அந்தமான்லேருந்து கடல் பகுதிகளில் இந்த இந்தோனேஷியா, மலேசியா மாதிரி இதிலேருந்து இந்த கம்போடியா வரைக்கும் கிடைக்கக்கூடிய சாதாரண சங்கு. இது வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா கிடைச்சிட்டு இருந்தது. எல்லா பெரிய வீடுகள்லேயும் ஒரு டிஸ்பிளே மாதிரி வைப்பாங்க. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதை திருப்பி பார்க்கும்போது இது கொம்பு வாய் மாதிரி இருக்கிற பகுதி மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு அவங்களே ஒரு பேர் வச்சுட்டாங்க, நந்தி சங்குன்னு சொல்லிட்டு. இதை எப்படி காமிப்பாங்கன்னா, இதை திருப்பி இந்த வாய்ப்பகுதியில் வந்து பால் பொங்குற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அதை வந்து இது பால் பொங்குதோ அது மாதிரி உங்கள் வீட்டில் வச்சா செல்வம் பெருகும்னு சொல்லிட்டு தவறான தகவலை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இதை ஒரு பெரிய அளவில் அகைன் இப்போ ஏற்கனவே சொல்லும் ஆரம்பிக்கும் போதே லட்சங்கள்லையும் பல கோடிகள்லையும் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இதை கண்டு ஏமாற வேண்டாம். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு 4000-5000 ரூபா தான். இது பொங்காது, கட்டாயமாக பொங்காது. இது ஒரு தவறான தகவல், தவறான வழிநடத்தல். இதில் வந்து சின்னதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 500-1000 ரூபாய்க்கு கிடைக்கும். இது பெரிய சைஸ் இருக்கிறதுனால ஒரு 4000-5000 ரூபாய்க்கு போகுமோ தவிர்த்து இதுக்கு மேலே இதில் விஷயமே கிடையாது. இதை தாண்டி டைகர் ஷெல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி செல்லியும் பல வகை இருக்குது. இதையும் வந்து ஒரு துறையில் வந்து இது ஒரு பகுதி, இதையும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, இதுவும் பெரிய கலெக்டர் இருக்காங்க. இதில் கட்டாயமாக வழி நடத்தலாம், தாராளமாக தொடர்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.